தான் ஃபேக்டரியில பார்த்தோமே, அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வர சொல்லிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாமா, என்ன மாதிரி திடீர்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்ல கம்பெனியில நிறைய வேலை இருக்கு, அதான் சொல்லுங்கம்மா. அவ்வளோ அர்ஜென்ட் என்னமா விஷயம்? விஷயம் ரொம்ப அவசரம்தான், ஆனா இதை நீங்க நிறுத்தி நிதானமா கேட்கணும். எனக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல் இருந்தப்போ கம்பெனியில என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும் தானே? நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்டப்போ எனக்கு நெஞ்சே வெடிச்சிடற மாதிரி இருந்துச்சு. கோதை இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏதோ இரும்பு மெட்டீரியல் தயாரிக்கிற ஒரு இடம்னா? அது என்ன, என் பேர்ல இருக்கிற சொத்தா? வீடுன்னா என்ன சொல்லுவோம்? வெறும் நிலக்கதவு, ஜன்னல் இதெல்லாம் இருந்துட்டு அதோட பேரு வீடாயிடுமா? மனுஷங்க வாழற குடும்பத்தை தானே வீடுன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரிதான் கம்பெனியும். வெறும் பொருளை தயாரிக்கிற கம்பெனி மட்டும் இல்ல, அதுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு, உசுறு இருக்கு. இத்தனை நாளா அதை எப்படி எல்லாம் கட்டி காப்பாத்திட்டு வரும்? நான் படுத்துட்டா நிர்வாகம் முடங்கி போயிடுமா? இந்த கம்பெனியில முக்கியமான முடிவு எடுக்கிறப்பெல்லாம் நான் உங்க கூட இருந்திருக்கேன். எனக்கு தோணுனத சொல்லிருக்கேன். நீங்களும் அதை கேட்டு கம்பெனியை நல்லபடியா நடத்திட்டு வரீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாள் நான் உங்க கூட இல்லைன்னதும் உடனே தடுமாறி போயிடுவீங்களா? அத காரணமா வச்சு சம்பந்தி அம்மா வந்து கம்பெனி நிர்வாகத்துல தலையிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம சம்பந்தி தான். நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டதுல அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அதுக்காக குடும்ப நிர்வாகத்திலயோ கம்பெனி நிர்வாகத்திலயோ தலையிட அவங்களுக்கு யார் உரிமையை கொடுத்தா? நிர்வாகம் மொத்தமும் உன் கையில தானே இருந்துச்சு. சரியோ தப்போ நீ தானே முடிவெடுத்திருக்கணும். அவங்க எப்படி நம்ம தொழிலாளிகளை அவமானப்படுத்த முடியும்? எனக்கு முடியல. ஹாஸ்பிட்டல்ல கூட இருந்து பாத்துக்கிட்டாங்க, வீடை பாத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் சரி. அதுக்காக கம்பெனி விஷயத்துல அவங்க எப்படி முடிவெடுக்க முடியும்? அதுக்கு நீ எப்படி இடம் கொடுத்த? தொழிலாளிங்க எல்லாரும் எவ்வளவு வேதனை படுறாங்கன்னு தெரியுமா? நாம எப்பவும் கம்பெனியை ஒரு குடும்பம் தானே சொல்லுவோம். அப்படி இருக்கிறப்போ தொழிலாளிங்களை நாம கஷ்டப்படுத்தலாமா? அவங்க வேதனையோட சொல்றப்போ என் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா உனக்கு? இல்லமா, அவங்க ஸ்ட்ரைக் பண்ண அவங்கள மிரட்டணுமா? அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? எதுக்காகவும் நம்ம கம்பெனி தொழிலாளிகளை அவமானப்படுத்துறது நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியாது. உன்கிட்ட கொடுத்த பொறுப்பை நீ சரியா நிர்வாகம் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் கார்த்தி, ஆனா அதை நீ கோட்டை விட்டுட்ட. தெரியாம அங்க என்னெல்லாமோ நடந்திருக்கு. பிரச்சனைன்னு வந்தப்போ தமிழ் தான் எல்லார்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்தி சரி பண்ணிருக்கான். அதனால தான் அன்னைக்கு கம்பெனி ரன் ஆயிருக்கு. தொழிலாளிங்க எல்லாம் தமிழ் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க. அது தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? சம்பந்தி அம்மா மிரட்டி தான் தொழிலாளிகள் எல்லாம் பணிய வச்சாங்க நினைச்சிட்டு இருக்க. உண்மை அது இல்ல. தொழிலாளிகளை மிரட்டி பணிய வைக்க முடியாதுங்கிற சின்ன விஷயம் கூட உனக்கு தெரியல. ஆனா அதை புத்திசாலித்தனமா புரிஞ்சுக்கிட்டு கம்பெனிய தமிழ் ரன் பண்ண வச்சிருக்கான். இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் கம்பெனியில ஒரு மிஷின் ரிப்பேர் ஆயிருக்கு. வெளியூர்ல இருந்து டெக்னீஷியன் வரணும்னு எல்லாரும் தவிச்சு போயிருந்தாங்க. அந்த சூழ்நிலையிலயும் தமிழ் உள்ள வரக்கூடாதுன்னு நீ சொல்லிருக்க. அதையும் மீறி அவன்தான் கம்பெனிக்குள்ள வந்து மிஷினை சரி பண்ணி கம்பெனியை ரன் பண்ண வச்சிருக்கான்.
பரவாயில்ல. குடும்பத்தில் இருக்கிறவங்க உன்னை ஒதுக்கி வச்சிருக்காங்க, திட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம தொழிலாளிகளை சமாளித்து மிஷினை சரி பண்ணி கம்பெனியை ரன் பண்ண வச்சிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு நிர்வாகி எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி பக்குவமாக நடந்திருக்கு. நீ நிறைய தப்பு பண்ணிட்ட கார்த்தி. ஒரு நல்ல நிர்வாகியா இருக்கிறதுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது கார்த்தி, பக்குவம் வேணும். அது உன்கிட்ட இல்ல, தமிழ்கிட்ட இருக்கு. குடும்பத்தை நிர்வாகம் பண்றதா இருந்தாலும் சரி, கம்பெனியை நிர்வாகம் பண்றதா இருந்தாலும் சரி, நாம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்க முடியாது. நல்ல நிதானமா யோசிச்சு பக்குவமா முடிவெடுக்கணும். இன்னும் அந்த பக்குவம் உனக்கு வரல கார்த்தி. தமிழ்கிட்ட அது நிறையவே இருக்கு. இது இப்படியே இருந்தா ரொம்ப நல்லது. அவ்வளவுதான், நீங்க கிளம்பலாம். அம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உங்க வாயில நீங்க என்ன பாராட்டுறதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. எங்கே மேல இருக்கிற கோவம் உங்களுக்கு போகாம இருந்துருமோ நான் பயந்துட்டே இருந்தேன். இப்ப அந்த பயம் போயிருச்சுமா, ஒரு நம்பிக்கை வருது. கம்பெனியோட சேர்மனா உன்னை பாராட்ட வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா உன் வேலையை நீ சரியா பண்ணிருக்க, அதுக்கான அங்கீகாரத்தை நான் உனக்கு கொடுக்கணும். அதுக்காக சேர்மனா உன்னை நான் பாராட்டினேன். கார்த்தி தப்பு பண்ணிருக்கான், அதனால ஒரு சேர்மனா அவனை நான் கூப்பிட்டு கண்டிச்சேன். மற்றபடி ஒரு அம்மாவா உன்னை நான் என்னைக்குமே மன்னிக்கிறதா இல்லை. அந்த நினைப்பை எப்பவும் மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேச வேண்டாம். பேச வேண்டிய விஷயம் அவ்வளவுதான், நீ கிளம்பலாம். சரியா நிர்வாகம் பண்ணிருப்பேன்னு நினைச்சேன் கார்த்தி, நீ கோட்டை விட்டுட்ட. தொழிலாளிங்க எல்லாம் தமிழ் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் வேலை செஞ்சிருக்காங்க, அது தெரியுமா உனக்கு? நீ நிறைய தப்பு பண்ணிட்ட கார்த்தி. ஒரு நல்ல நிர்வாகியா இருக்கிறதுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதாது கார்த்தி, பக்குவம் வேணும். அது உன்கிட்ட இல்ல, தமிழ்கிட்ட இருக்கு. காலை அடிச்சு
என்னாச்சு மாம்? இது நம்ம கார்த்திக் கார் மாதிரியே இருக்கு மாம். பாரு என்ன ஆதி, இது கார்த்திக் காரே தான், ஆக்சிடென்ட் ஆயிருக்கு மாம். அப்படியா? தெரியுமா? ரிட்டையர்ட் டெப்டி கலெக்டர் சந்திரகலா. இவர் என் மாப்பிள்ள தான். ஆக்சிடென்ட்ங்கிறது யதார்த்தமா எதிர்பார்க்காம நடக்கிறது, அதுக்காக இவரை அடிச்சு கார் உடைச்சா சரியாயிடுமா? ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காருமா, அதை எப்படி விட முடியும்? அதுக்கு என்ன காம்பன்சேஷனோ அதை நான் தரேன். அவர் வண்டி டேமேஜ் ஆயிடுச்சா அதையும் நான் சரி பண்ணி தரேன். ட்ரீட்மெண்ட்க்கு என்ன செலவோ அதையும் நான் பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது, அதுக்கு நான் பொறுப்பு. அதுக்காக இதை அப்படியே விட முடியுமா? என்ன பண்ணணும்ங்கிறீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போகணுமா? போலாம். எஃப்ஐஆர் போடுவாங்க, கேஸ் கோர்ட்டுக்கு வரும். சிம்பிள் ஆக்சிடென்ட்னு சொல்லி 500 ரூபீஸ் கட்டி என் மாப்பிள்ள வெளியில வந்துருவாரு. உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது, பரவாயில்லையா? ஏதோ தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். நான் தான் எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்றேன்ல, அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே, அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே? ஆக்சிடென்ட்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடிபட்டவருக்கு என்ன கிடைக்க போகுது? சரிங்கம்மா, ஆவும் பையன் ஏதோ பார்த்து பண்ணுங்கம்மா. அது என்னாச்சு மாம்? ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணிட்டேன் மாம், 2 மினிட்ஸில் வந்துடும். அடிபட்டவருக்கு லைட்டாக தான் மாம் இன்ஜுரி ஆயிருக்கு, அப்புறம் பைக் கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்கு. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் மாம். சரி, இவ எல்லாம் பார்த்துப்பா. ஓகேவா உங்களுக்கு? சரிங்கம்மா. சரி, மாப்பிள்ள பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே இருந்தா அது பாவம் இல்லையா? என்ன இது? என்ன பாக்குறீங்க? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மாமியாரும் மருமகளும் ஒரே மாதிரி இருக்கீங்க. என்ன? எனக்கு அடிபட்டப்போ அம்மா இப்படிதான் பதறினாங்க. அத்தையா, அவங்களுக்கு இது எப்படி தெரியும்? இன்னைக்கு கம்பெனிக்கு வந்திருந்தாங்கல்ல. எப்போ? இன்னைக்கு காலையில தான். ஐயோ, உடம்பு சரியில்லாதவங்க எதுக்குங்க அவங்க எல்லாம் போறாங்க? கம்பெனியை பார்க்க வந்திருந்தாங்க, கரெக்டா அந்த சமயத்துல எனக்கு கையில் அடிபட்டுருச்சு. அதை பார்த்த உடனே அவங்க பதறி போய் திட்டாங்க. நல்லா திட்டோம், அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும். ஓ அப்படியா? அதே மாதிரி அவங்க பாராட்டினாங்களே, அதுக்கு என்ன சொல்ல போற? என்ன சொல்றீங்க? ஆமா, கம்பெனியில அடிபட்டப்போ அம்மா கோவமா திட்டிட்டு போனாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே கோவில இருந்து அப்பா போன் பண்ணி உடனே கிளம்பிவான்னு சொன்னாரு. கார்த்திக்கும் வர சொல்லியிருந்தாங்க, ரெண்டு பேரும் போய் நின்னோம். என்ன, கார்த்திக்கு தான் கொஞ்சம் திட்டி பேசிட்டாங்க. ஏ, தமிழ் படிக்கலனாலும் கரெக்டா தான் இருக்கான்,
ஆனா நீ தான் கொஞ்சம் சரியில்லைன்னு கார்த்திக் ஒரு மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அவர் மாறிடுவார், நல்லா வந்துருவார் பாருங்க. நானும் அதே தான் நினைச்சேன். இருந்தாலும் அம்மா அவனை அவ்வளோ திட்டி பேசிருக்கூடாதுன்னு தோணுது. இதனால என்னங்க, அம்மா திட்டுறதுனாலலாம் அவர் ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிட மாட்டார். ம், நம்மளை கூட அம்மா திட்டி ஒதுக்கி வச்சிருக்காங்களே, அதுக்கு என்ன சொல்லுவேன்? திட்டுறது வேற, ஒதுக்கி வைக்கிறது வேறங்க. நம்மளே அவங்க திட்டுட்டும் கோச்சிக்கிட்டும் சண்டை போட்டுட்டும் யார் வேணும்னு சொன்னா. ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி ஒதுக்கி வைக்கிறது தான் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறமாவது நம்மளை புரிஞ்சுட்டு சேர்த்துப்பாங்களா? ஆனா அதுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. என்னங்க இது, இப்பதானே பாராட்டினாங்கன்னு சொன்னீங்க? ஆனா ஒரு அம்மாவா உன்னை மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க, எதுக்கு இவ்வளவு பிடிவாதமா இருக்காங்க? கடைசி வரைக்கும் நம்மள ஏத்துக்க மாட்டாங்களா? கூடி சீக்கிரம் அம்மா மனசு மாறுவாங்க, நம்மளை ஏத்துப்பாங்க. என்ன நம்பு. வாங்க மாப்பிள்ள, நம்ம கெஸ்ட் ஹவுஸ் தான், வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஆதி, எல்லாம் முடிச்சிட்டல? ஆ, எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு மாம். காரை சர்வீஸ் விடணும். சரி, எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வந்துரு. மாப்பிளைய இங்க தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே, வச்சிடுறேன். இதுக்காக தான் உங்களை கோயிலுக்கு கூப்பிட்டாங்களா? ஆமா அத்தை, கோவில வச்சு எங்க அம்மா என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க. நான் பண்ணதெல்லாம் தப்பு, எங்க அண்ணன் பண்ணதெல்லாம் சரின்னு சொல்றாங்க. கம்பெனி எப்படி நிர்வாகம் பண்றது நான் அவர்கிட்ட கத்துக்கணுமா? கம்பெனியில அவர் ரொம்ப நல்லா நடந்துட்டாரா, அதுக்காக ஒரு சேர்மனா அவரை பாராட்டுறாங்களாம். நான் கம்பெனியில நிறைய தப்பு பண்ணிட்டேனா, அதுக்காக என்ன வார்ன் பண்றாங்க. எனக்கு எப்படி இருக்கும் அத்த? அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வரப்போதான் எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீங்க சொல்லுங்க அத்த, நான் டேலண்ட் இல்லாதவனா, வெறும் படிப்பை மட்டும் வச்சுக்கிட்டு தப்பு பண்றேனா? அவரோட அனுபவம் இல்லாம என்னால கம்பெனியை ரன் பண்ணவே முடியாதா? மாப்பிள்ள, நீங்க சொன்னதை வச்சு பாக்குறப்போ சம்மந்தி அம்மா என்ன உங்க குடும்ப விஷயத்திலயும் கம்பெனி விஷயத்திலயும் இன்டர்ஃபியர் ஆனது தப்புன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லத்த, அம்மா என்னத்தான் வந்து. பரவாயில்ல மாப்பிள்ள, நீங்க என்கிட்ட சொல்றதுக்கு சங்கடப்பட வேண்டாம். அத என்னால புரிஞ்சுக்க முடியுது. சம்மந்தி அம்மாவோட குணம் எனக்கு நல்லா தெரியும். முதல்ல உங்க அம்மா 10ஆம் கிளாஸ் படிச்ச தமிழையும் MBA படிச்ச உங்களையும் சமமா வச்சு பாக்குறதே தப்பு. ஆனா உங்க அம்மா என்னடானா, அவரை ஒரு படி தூக்கி வச்சு பாக்குற மாதிரி தெரியுது. எனக்கும் புரியல, எவ்வளவு தூரம் கம்பெனிக்காக சின்சியரா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியல. அண்ணனை மட்டும் ரொம்ப தருமசாலின்றாங்க. இதை கேட்கறப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மாப்பிள, நான் ஒன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, ஆனாலும் சொல்றேன். உங்க அம்மா ரொம்ப நல்லவங்க தான். ஆனா உங்க அம்மாவை எப்படியெல்லாம் நடிச்சு ஏமாத்தலான்னு உங்க அண்ணன் தெரிஞ்சு வச்சிருக்காரு. அந்த திறமை உங்ககிட்ட இல்லையே. என்னத்த சொல்றீங்க? ஆமா மாப்பிள, கம்பெனி வர்க்கர் ஸ்ட்ரைக் பண்ணா அது தப்புன்னு நீங்க கண்டிக்கிறீங்க, அதனால அவங்க எல்லாரும் உங்க மேல கோவப்படுறாங்க. ஆனா உங்க அண்ணன் அவங்களை எல்லாரையும் அவர் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி வச்சிருக்காரு. ஐ திங்க் உங்க அண்ணன் கம்பெனில குரூப்பிசம் பண்றாருன்னு தோணுது.